மகிழ் தொலைக்காட்சி வாசகர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். பெருந்தலைவர் காமராஜ் 121வது ஆண்டு பிறந்த தினம். இன்று தமிழகம் எங்கிலும் கல்வி எழுச்சி நாள், வளர்ச்சி நாள் என்று கொண்டாடப்படுகிறது. பெருந்தலைவர் காமராஜ் 1954 ஏப்ரல் 13ஆம் தேதி முதலமைச்சராக வந்தவுடன் கிராமங்களில் 300 ஜனத்தை கொண்ட கிராமங்களில் ஒரு ஆரம்ப பள்ளியை தொடங்கினார். அதன் பின் 8வது வகுப்பு வரைக்கும் உயர் தொடக்க பள்ளியை தொடங்கினார். அரசாங்கமே அந்த பள்ளிக்கூடங்களை நடத்த வேண்டும் என்பதற்காகவே அரசே பள்ளிக்கூடங்களுக்கு உரிய ஆசிரியர்கள் கிடைக்காத போது நெல்லை மாவட்டம், பெரியாத நெல்லை மாவட்டத்தில் 11 ஆசிரியர் பயிற்சி நிலையம் அரசே, முக்கியம் அரசு தான், அரசு தான் பள்ளிக்கூட ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களை கொண்டு வந்தது. செம்மரங்கபுரம், ஓடங்குடி, தென்காசி, பரிவள்ளிக்கோட்டை, குருவிகுளம் போன்ற இடங்களெல்லாம் ஆசிரியர் பயிற்சி பள்ளியை எடுத்து 2 ஆண்டுகளுக்கு ஆசிரியர் பயிற்சி பெறுபவர்களுக்கு 18 ரூபாய் உதவித்தொகை கொடுத்து ஆசிரியர்கள் உருவாகி தினந்தோறும் பஞ்சாயத்து யூனியன் மூலமாக ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு கல்வியில் மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டது. அப்பொழுது நிதி வருவாய் மிக குறைந்த நிலையில் இருந்தபோது கல்விதான் முக்கியம், அவன் படித்துவிட்டால் உயர்ந்து விடுவான், பொருளாதாரத்தில் சிறப்பு பெறுவான் என்று அந்த கல்வியை கொண்டு வந்ததனால் அவருடைய பிறந்த நாளை கல்வி எழுச்சி நாள் என்று கொண்டாடுகிறார்கள். இதன் மூலம் அவர் செய்த சாதனைகள் பல. விவசாயத்துக்கு தண்ணீர் வேண்டும், மழை பெய்கின்ற போது அணைக்கட்டுகளை கட்டினார். அவர் பெரிய அணைகளை கட்டினார். மணிமுத்து அணையானாலும் சரி, சாத்தனூர் அணையானாலும் சரி, அல்லது எந்த அணையானாலும் சரி, அவருடைய காலத்தில் வைகை அணையாலும் சரி அணை கட்டு வந்தது. அணைக்கட்டு மூலம் விவசாயத்தை பெருக்குவதற்கு வேண்டிய வழிவகைகளை செய்தார். அதுபோல் கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் தொழிற்சாலை வேண்டும், இந்த தொழிற்சாலைக்காக மின்சாரத்தை கொண்டு வந்து மின்சாரத்தை மூலம் தொழில் உருவாகுவதற்கும் மக்களுக்கு ஒளி விளக்கு கிடைப்பதற்கும் திட்டங்களை விட்டார். இதுபோக படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக மாவட்ட தலைநகரங்களில் ஐடிஐ தொழிற்பயிற்சி நிலையங்களை உருவாக்கி அதன் மூலம் ஐடிஐ படித்தவர்களுக்கு பல கம்பெனிகளில் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கு வித்திட்டதும் அவர்தான். அதே நேரத்தில் நிதிநிலை குறைந்தபோது பல தொழிலதிபர்கள் தொழிலை உருவாக்குகின்ற பொழுது, அந்த உருவாக்குவதற்கு தொழில் அனுமதி கேட்கின்ற பொழுது, நீ சங்கர் சிமெண்ட் ஆலை வைக்கிறாயா, வைத்துக்கொள், உனக்கு அனுமதி தருகிறேன், அங்கே ஒரு உயர்நிலைப் பள்ளியை உருவாக்கு, அங்கே ஒரு பாலிடெக்னிக் உருவாக்கு, இப்படி தான் சங்கர் பாலிடெக்னிக்கு, இப்படி தான் ராஜபாளையம் பாலிடெக்னிக்கு, இப்படி தான் மதுரை தியாகராஜர் இன்ஜினியரிங் கல்லூரி, இது போன்ற அரசு உதவி பெறும் கல்லூரிகளையும் கல்வி நிலையங்களையும் உருவாக்கி கொடுத்தவர். எந்த சூழ்நிலையும் கல்வியை வணிகமாக்க விரும்பவில்லை, இன்று அது வணிகமாக இருக்கிறது. இவருடைய நிர்வாகத்திறனை பார்த்து பண்டித ஜவஹர்லால் நேரு இவருடைய 9வது ஆண்டு சாதனையை போற்றி மகிழ்ந்து இவருக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியை கொடுத்தார். அந்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவி புவனேஸ்வரத்தில் நடந்த மாநாட்டில் அவர் தலைவராக அறிவிக்கப்பட்டார். அறிவிக்கப்பட்டவுடன் நெல்லை மாவட்டத்துக்கு வருகிறார். 1964 அவர் வருகின்ற பொழுது அடியேன் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் படித்து கொண்டிருந்தவன் சொக்கலால் வாகனங்களில் ஒலிபெருக்கி வாகனங்களின் மூலம் அவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கல்விக்கண் திறந்த காமராஜ் ஏழை பங்காளன் திருநெல்வேலி சந்திப்பு சிந்துபூந்துரை ஆற்று மணலில் அமைக்கப்பட்ட மைதானத்தில் அவர் பேசுகிறார். அனைவரும் வருக என்று இந்த பிரச்சாரத்தை செய்தவன் இந்த செல்லப்பாதான். அதன் மூலம் 13/5/1965 100வது ஆண்டு மண்டபத்தில் நடந்த ஒரு ஊழியர் கூட்டத்தில் அவர் முன்னே பேசுகிற வாய்ப்பை அன்றைய மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திருநெல்வேலி பிள்ளையும் ஏபிசி வீரபாகவும் சட்டமன்ற உறுப்பினர் உவரி துறப்பாண்டினும் செய்திருந்த அவர் முன்னே பேசி அவருடைய பாராட்டை நான் பெற்றவன். இதுபோக பல சந்தர்ப்பங்களை சந்தித்து பேசுகின்ற வாய்ப்பு கிடைத்தாலும்
1975 மே மாதத்தில் அவர் ஊட்டியில் ஓய்வு எடுப்பதற்கு வந்தபோது அவரோடு 5 நாட்கள் நான் தங்கியிருந்து அவற்றை பழகுகின்ற பேசுகின்ற வாய்ப்பை பெற்றவன். அப்பொழுது கிராமத்து மக்களினுடைய விவசாய தொழில் என்னென்ன நிலை, என்னென்ன பிரச்சனை என்பதையெல்லாம் சொன்ன அந்த காமராஜ், இன்றைக்கு ஜனத்தொகை பெருக்கம், மாணவர்களுடைய படிப்பு, கட்டாய இலவச கல்வியை சட்டத்தின்படி 45வது சட்டப்பிரிவின்படி அனைவருக்கும் இலவச கல்வி கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இலவச கல்வியை தந்தவர் அவர். ஆகவே அந்த காமராஜை நாம் நினைக்கின்ற பொழுது அவருடைய கல்வி எழுச்சினாலே டாக்டர் கலைஞர் முதல்வராக இருந்தபோது அவர் பிறந்த தினத்தை கல்வி எழுச்சி நாள் என்று சொல்லி இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் அவருடைய பிறந்த நாளை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள், நடத்தப்பட்டு வருகிறது. அது பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம்.